ஹாய், வெல்கம் கைஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பல வண்ணங்கள் இருக்கக்கூடிய நித்திய கல்யாணி மலர்கள் தாங்க பார்க்க போகிறோம். எவ்வளவு கலர்ஸ், எவ்வளவு வெரைட்டிஸ், எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் அதுலேன்னு பாருங்கள். இது நல்ல பட்ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் பிங்கில், சென்ட்ரில் பார்த்திங்கன்னா ஒயிட் டாட் வருதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டு நித்திய கல்யாணி மலர்கள், இதில் தாங்க மெடிசினல் பெனிஃபிட் ஜாஸ்தி. அப்படியே ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்கக்கூடியதில் சென்ட்ரில் வந்து ஒரு டார்க் பிங்க் போட்டு வச்ச மாதிரி இருக்குங்க கைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் கிளாத் இருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிங்க்லேயே டார்க் பிங்க்குங்க. ரொம்ப ஒரு அப்படியே கண்ணை பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பிங்க். அதில் வந்து நல்லா மெரூன் கலர் மாதிரி டார்க் கலரில் ஒரு டாட்டுங்க கைஸ். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம நார்மலாக பார்க்குற டாட் வந்து எப்போவுமே கிடைக்கக்கூடிய வகைகள், இதுக்கு முன்னாடி பார்த்தது இதெல்லாம் கொஞ்சம் ரேர் வெரைட்டிங்க. இது பாருங்கள், மில்க் ஒயிட்டில் சென்டரில் பொட்டு வச்ச மாதிரி ஒரு டார்க் பிங்க் கலருங்க. அப்படியே கலர் காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ற, செம்மையாக இருக்குதுங்க கைஸ். இதை பார்க்கவே அழகாக, அந்த ஒரு க்ரீன் கலர் செடி, அதில் பூக்கள் ஒயிட்டு, அதில் சென்டரில் ஒரு டார்க் பிங்க்கு, அவ்வளோ ஒரு கலர் காம்பினேஷன் செம்மையாக அது கமிஞ்சிருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா சைலிலாம் வந்து ஒரு லைட் பிங்க்கு, சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க்கு, அதுக்கு நடுவான போட்டு வச்ச மாதிரி ஒரு எல்லோ, ஒரு மூணு கலர் மிக்ஸ் ஆகி எப்படி இருக்குது பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க கைஸ். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க பார்க்க அட்ராக்டிவாக இருக்குங்க. பார்த்துட்டே இருந்து ரசிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு செடியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கைஸ். இது பார்த்திங்கன்னா அப்படி பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குங்க. என்ன சொல்கிறது, ஒரு பிங்க் செட்டில் நடுவாண்ட பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி, ஒரு ஒயிட்டு, அதுக்கு நடுவாண்ட ஒரு எல்லோ, அப்படி மூணு கலர் காம்பினேஷனில் அப்படி ஒரு சூப்பராக ஃப்ளவருங்க. பார்க்க பார்க்க பார்த்துட்டுருக்கலான்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனான ஒரு கலர் குட்டி செடியில் பாருங்கள், அப்படியே பட்டாம்பூச்சி வந்து மொய் 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 மொயின்னு அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளவரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இது நாம் ஃபஸ்ட்டு பார்த்த அதே வெரைட்டி தாங்க, அந்த பட்ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ளவர். அதுலேயும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி பூவாக பூக்கிற மாதிரிங்க. ஃப்ளவர் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, இது சின்ன சைஸுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க. லைட் சேடு, சென்ட்ரில் ஒயிட்டு, அதுக்குள்ளே ஒரு எல்லோ சேடு. கொஞ்சம் கலர் காம்பினேஷன் வந்து டிசைன் ஒரே மாதிரி இருந்தாலும் கலர் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லாவே அதனோடய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியுது. வீடியோஸ் எடுக்க கூட அவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்ட முடியலைங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு. இது கொஞ்சம் டார்க்கில் நடுவாண்ட ஒயிட் ஸ்டாரு, அதுக்கு நடுவாண்ட ஒரு எல்லோ வர மாதிரி இருக்குங்களா. இதில் வந்து பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா சைலியில் கொஞ்சம் பிங்க் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குதுங்க. உங்களுக்கு ரெண்டு செடியும் சேர்த்து காமிச்சனா தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ரெண்டு செடியையும் பக்கத்தில் வர மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் கைஸ். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. பட்டாம்பூச்சி வந்து செடியில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, ரொம்ப ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க. ஒரு செடி இருந்தால் கூட வீட்டு வாசலில் அவ்வளோ அட்ராக்ட் பண்ணும். இது நம்ம தொட்டிலையும் வளர்க்கலாம், பால்கனியில் வைக்கலாம், தரையிலையும் வைக்கலாம். இது அப்படியே லைனாக தரையில் வச்சு விட்டுருக்காங்களா, அவ்வளோ அழகாக இருக்குங்க கைஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.